வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 10.3 லெவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஷோ தட் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு ஏ வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு ஏ வெக்டர் ஃபார் எனி டூ நான் ஜீரோ வெக்டர் சிஏஎன்பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு நம்ம பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா, நம்ம இந்த வேல்யூ இந்த வேல்யூ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா இது ரெண்டும் பர்பண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு ஏ வெக்டர், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு ஏ வெக்டர். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வந்துடும், மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் பி வெக்டர் இன்டு பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது உங்களுக்கு, பி வெக்டர் இன்டு ஏ வெக்டர் பி வெக்டர் இன்டு ஏ வெக்டர். நெக்ஸ்ட்டு சேம் அதே தான் பிங்க் இருக்க போது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் வருது. ஸோ ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஏ வெக்டர் இன்டு ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த இங்கே ப்ளஸ் ஏ இன்டு பி இருக்குது, சாரி மைனஸ் ஏ இன்டு பி இருக்குது, ப்ளஸ் பி இன்டு ஏ இருக்குது. ஸோ இதுவும் இதுவும் உங்களுக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன மட்டும் இருக்குது, ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் உங்களுக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, ஜீரோ. ஓகே, ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் இங்கே மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் இருக்கு, இங்கே மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஸோ இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ. ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னாச்சு, பர்பண்டிகுலர்னு ஆயிடுச்சு. தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு ஏ வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு ஏ வெக்டர். ஓகே, ஸோ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்ததுன்னா இது உங்களுக்கு பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 12th க்வெஸ்சன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ டாட் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ தென் வாட் கேன் பி கம்ப்யூட் கன்க்ளூட் அபவுட் தென் வாட் வி கன்க்ளூட் அபவுட் பி. ஓகே, ஸோ பி பற்றி என்ன கன்க்ளூட் பண்ணேன்றாங்க. ஓகே, ஸோ ஏ இன்ட்டு ஏவும் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க, ஏ இன்ட்டு பியும் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏ வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோனா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ தான். அப்போ ஏ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான், ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ஏ வெக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, தேர்ஃபோர் ஏ வெக்டர் இஸ் என்னது, ஜீரோ வெக்டர். ஓகே, ஸோ அப்போ ஏ வெக்டர்ன்றது ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஏ இன்டு ஏ பண்ணும்போது ஜீரோ தான். அதே மாதிரி ஏ இன்டு ஜீரோ கூட எது மல்டிஃபை பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரப்போகுது, ஜீரோ தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, வாட் கேன் யூ கம்ப்ளீட் கன்க்ளூட் அபவுட் பினா, ஏன்றது இங்கே ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பின்றது என்ன வெக்டர் வேணால் வரலாம். ஏன்னா இங்கே ஜீரோ இன்டு ஜீரோ ஜீரோ தான், இங்கே ஜீரோ இன்டு எனி திங் எந்த வெக்டர் கூட மல்டிஃபை பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரப்போகுது, ஜீரோ தான். ஸோ வாட் யூ கேன் கன்க்ளூட் அபவுட் பினா, பி கேன் பி எனி வெக்டர், அவ்வளோதான். ஸோ வாட் யூ கேன் கன்க்ளூட் தென் என்ஸ் Hence, any vector will be the B vector. So, என்ன பண்ணலாம், எந்த வெக்டர் வேணா B vector போடலாம். Okay, hence, any vector B vector can be satisfied
ஏ வெக்டர் டாட் இல்லாட்டி ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏன்றது ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பின்றது கண்டிப்பாக எது வேணாலும் வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.